டெய்லி பாலில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து 4448 வியாதிக்குமே கேட்கும். குளிமீட்டான் பூண்டு, குளிமீட்டான் பூண்டு. ஆமாம், ஒரு ஆள் வந்து இனிமேல் இறந்து போயிடுவான், இவனை கொண்டு போய் குழியில் தான் போடணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்கள மீட்டு கூட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அதுக்காக இதுக்கு பேரே குளிமீட்டான் பூண்டு தான். நிறைய ஏரியாவில் இதை வந்து நத்தைச்சுரின்னு சொல்ல மாட்டாங்க, குளிமீட்டான் பூண்டுன்னு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய காய்கல்பம். ஒரு 48 நாள் சாப்பிட்டாலே அப்படி ஒரு வீரியம் நம்ம உடம்புல வரும். இதுதான் ஒரிஜினல் நத்தைச்சுரி. இது பார்த்தீங்கன்னாக்க நத்தைக்கு அந்த ரெண்டு மூக்கு வரும் இல்லையா, அந்த மூக்கு மாதிரியே இருக்கும் முள். வணக்க நண்பர்களே, உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரின் நன்றியும் வாழ்த்துதலும். இதுதான் ஒரிஜினல் நத்தைச்சுரி. இது பார்த்தீங்கன்னாக்க நத்தைக்கு அந்த ரெண்டு மூக்கு வரும் இல்லையா, அந்த மூக்கு மாதிரியே இருக்கும் முள். இது சொல்ல போனால் ஒரு காயகல்ப மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சித்தர்கள் முதல் கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா இந்த நத்தைச்சூரி மூலிகையை எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் குணமாகன்றதை சொல்கிறாருன்னு ஐயா கிடைக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நத்தைச்சூரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இது முள் வந்துருச்சுன்னா அப்படியே காலில் அவ்வளோ குத்தும். ஆமாம், குத்தும். இந்த நத்தைச்சூரி பார்த்தீங்கன்னாக்க என்னங்க ஐயா, என்னுடைய கையில் பாருங்கள் அந்த நத்தை முள் மாதிரியே இருக்கும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா, இதுதான் நத்தைச்சூரி. நத்தைக்கு அந்த மூக்கு, அதாவது அந்த முகத்துலேருந்து வெளியே வரும் பாருங்கள், ரெண்டு இப்படி கொம்பு, ரெண்டு கொம்பு மாதிரி வரும் பாருங்கள், அதுதான் இதனுடைய அடையாளம். இனம் காணும் முறையும் இது தான், மூலிகையை இனம் கண்டு செயல்படும் முறையும் இது தான். இந்த நத்தைச்சூரி மூலிகையை என்னென்ன நோய்களுக்கு குணமாக்கும், என்னென்ன நோய்களை குணமாக்கும், இது எப்படியெல்லாம் பயன்படுத்துன்றதை ஐயா கிடைக்கலாம். ஐயா, என்னென்ன நோய்களை இந்த மூலிகை குணமாக்கும், இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்க ஐயா? ஐயா, இந்த நத்தைச்சூரி வந்து இப்போ நம்ம எடுத்துருக்குற மாதிரி வேரோட சமூலமாக எடுத்துக்கிடணும். ஓ, ஓகே ஓகே. இந்த முழு சமூலத்தை வேறு தண்டு இலை காய் காய் எல்லாமே எல்லாம் ஓகேங்க, எல்லாமே எடுத்து இந்த வேரை வந்து மண் இல்லாமல் நல்லா அலசிடணும். அலசிடணும், அலசிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வீட்டுக்குள்ளேயே நிழல் தான் காய வைக்கணும். ஓகே, நிழல் பாடமாக காய வச்சு நல்லா மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைக்கலாம், வெளியில் மில்லில் கொடுத்து அரைக்கிறனாலும் அரைக்கலாம். அரைச்சி வஸ்திரகாயம் பண்ணிக்கிறாங்க. வஸ்திரகாயம் பண்ண, வஸ்திரகாயம் ரொம்ப நைஸ் பவுடராக வஸ்திரகாயம் பண்ணிவிட்டு டெய்லி பாலில் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து 4448 வியாதிக்குமே கேட்கும். இதை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குளிமீட்டான் பூண்டு. குளிமீட்டான் பூண்டு. ஆமாம், ஒரு ஆள் வந்து இனிமேல் இறந்து போயிடுவான், இவனை கொண்டு போய் குழியில் தான் போடணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்கள மீட்டு கூட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அதுக்காக இதுக்கு பேரே குளிமீட்டான் பூண்டு தான். நிறைய ஏரியாவில் இதை வந்து நத்தைச்சூரின்னு சொல்ல மாட்டாங்க, குளிமீட்டான் பூண்டு பூண்டு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இதை வந்து குளிமீட்டான் பூண்டுன்னு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. இந்த செடியை இன்னும் நீங்கள் அடையாளம் காணணும் அப்படின்னா, நிறையா செடி வந்து அப்படியே வட்டமாக இருக்கும் இல்லைனா கொடியாக படரும். ஆமாம், இது வந்து அப்படியே ஸ்குவேராக இருக்கும். ஒரு நேர நிற்கிற செடியை வேணா இதில் இமேஜில் நம்ம ஃபோட்டோவில் போடுவோம். ஒரு சைடு அரை அடி அளந்தோம்னா நாலு சைடுமே அரை அரை அடி தான் அளக்க முடியும். அரை அடி தான் இருக்கும், ஒன்று போல இருக்கும். திரும்ப ஒரு அடினா அந்த ஒரு அடி தான் மேக்ஸிமம் 2 அடி உயரத்துக்கு மேலே வளராது. மேக்ஸிமம் ஹைட்டு நம்ம முழங்கால் உயரத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். இதில் வந்து இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு பேர் நத்தைச்சூரிங்கிற எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு உயிரோடு இருக்கிற நத்தையை கொண்டாந்து இதில் வச்சோம்னா ஓடு தனியாக அதோடைய உடம்பு தனியாக சீறி வெளியில் வந்துடும், உடஞ்சிரும், உடஞ்சிரும். ஓ ஓ ஓ, அது வந்து மிகப்பெரிய பாவம்னே சொல்கிறாங்க. ஓ, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நத்தை அதோட அது அடைகிறதுக்கான கூண்டு அந்த ஓடு இருக்காது, இருக்காது. ஓட்டை விட்டு தனியாக வந்துடும். ஓ, வெடிச்சிரும், வெடிச்சிரும். அந்த ஓடு வெடிச்சிரும், உள்ளே இருக்கிற நத்தை தனியாக வந்துடும். அதனால தான் ஏரிங்களில் நிறைய நத்தை இருக்கும். நத்தை ஏரிங்களில் இருக்கும்போது இந்த செடி அங்கே முளைக்கும். அந்த செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க நிறைய நத்தை ஓடு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, நத்தை இருக்காது, நத்தையோட கூண்டு மட்டும் இருக்கும். மிகப்பெரிய காய்கல்பம் இது. வந்து எந்த அளவு நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து உணர்ந்தா தான் சொல்ல முடியும், சொல்ல முடியும். ஓ ஓ, இது வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய காய்கல்பம். ஒரு 48 நாள் சாப்பிட்டாலே அப்படி ஒரு வீரியம் நம்ம உடம்புல வரும், வரும். ஒரு ஜல்லிக்காலைக்கு உள்ள வீரியம் வந்துடும், ஜல்லிக்காட்டு காலையில இருக்கிற அந்த வீரியம் வந்துடும், வீரியம் வந்துடும். அருமங்கையா, அருமங்கையா. ஐயா, இது சாப்பிடும் முறை என்ன, என்ன, என்ன? ஐயா, நிழல் பாடமா காய வச்சு, காய வச்சு அரைச்சி வஸ்திரகாயம் பண்ணி பாலில் போட்டு ஆத்தி சாப்பிடும். காலையில நைட்டு? காலையில மட்டும், காலையில மட்டும். காலை இரவு சாப்பிட்றது மிகவும் சிறப்பு, சிறப்பு. ஆமாம், ரொம்ப சிறப்பு. ரெண்டு நேரம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம்,
இல்லைன்னா ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டாலும் போதும். இது எந்த வயது உள்ளவங்க சாப்பிட்லாம்யா? ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு 3 விரல்கிட்ட எடுக்கிற அளவு எடுத்து தேனில் குழச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நரம்பு மண்டலங்கள், உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ஓஹோ, எல்லாமே வெளியேறும், நோய் இல்லாமல் இருப்பாங்க. ஓஹோ, இது என்னென்ன நோய் உள்ளவங்களெல்லாம் சாப்பிட்லாங்கய்யா? நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும். அது மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி முதுகு தண்டு வடை வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், அவங்களுக்கும் நல்லா கேட்கும். சரிங்கய்யா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய் உள்ளவங்க, அதுமாதிரி தைராய்டு உள்ளவங்க, வீசிங் ஆஸ்துமா உள்ளவங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்லாங்களா? எல்லாரும் சாப்பிட்லாம். அப்போ சொல்ல போனதான் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. அப்போ வாத பித்த சுலோத்தம மூணையுமே சரி பண்ணும். சரி பண்ணும். அப்போ இந்த வாதம் பித்தம் சிலோத்தமத்தினால ஏற்படுற முன்னப்பின்ன நாடிகள் மாறுபட்டு ஏற்படுற வியாதி உள்ளவங்க அனைவரும். ஆமாம், அப்போ சொல்ல போனால் 4448 வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாம். ஆமாம், வாதம் பித்தம் சிலோத்தமத்தில் வாதத்தில் பித்தம், பித்தத்தில் வாதம், சிலோத்தமத்தில் பித்தம், இப்படி வந்து நிறைய வகை இருக்கு. இந்த எல்லா வகை கரங்களும் சாப்பிட்லாம். ஓகே, அருமையான மருந்துங்கய்யா. ஆமாம், நேர்களை பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு உணவே மருந்து சேனல் மூலமாக ஐயா ரொம்ப ஒரு மிகப்பெரிய மருந்தை சொல்லியிருக்காரு. அந்த மருந்தையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த செடியை இனம் காண்றது அழகாக இமேஜ் பண்ணி காமிச்சிருக்காரு. இதுதான் வந்து ஒரிஜினல் நத்தைச்சுரி. இது எல்லா இடத்துலையும் தன்னால் வளரக்கூடியது. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஸ்கொயராக வளரும். ஸ்கொயர் ஒரு அடிக்குனா ஒரு அடி ஸ்கொயராக வளரும். ஏரிங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செடி பெரும்பாலும் காணப்படும். அந்த ஏரிங்க ஓரம் பார்த்தீங்கன்னாக்க நத்தை ஓடு இந்த செடிக்கு கீழே நிறையா இருக்கும். நத்தை ஓடு மட்டும் இருக்கும். ஏன்னாக்கா அந்த நத்தை அந்த வழியாக வரும்போது இந்த செடியில் ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். நத்தை வெடித்து அந்த ஓடு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த உடல் பார்த்திங்கனாக்க வெளியே சேர்ந்துடும். ஆமாம், அது அந்த பக்கம் வர்ற கொக்கு கழுகு அது மாதிரி சாப்பிட்ரும். இது நிறைய அந்த நத்தை ஓடு பார்த்துருக்கேன். இதுதான் ஒரிஜினல் நத்தைச்சூரி. நம்ம நிறைய நத்தைச்சுரின்னு காமிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அவங்க இதில் காமிக்கிறாங்க, நான் யாரையும் கூட சொல்ல. அது பேர் பார்த்தீங்கன்னா நத்தை விராலி. அது இது 100% வேலை செய்யுதுனா அது ஒரு 10% தான் வேலை செய்யும். அப்போ முழுமையாக 100% வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, மறைக்கப்பட்ட மூலிகை. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இதுதான் நத்தைச்சூரின்னு தெரியாத மூலிகையை வந்து ஐயா உண்மையாக இதுதான் நத்தைச்சூரி அப்படின்னு புரிய வச்சிருக்காரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.